ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழக வருவாய்த்துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500லேருந்து 62,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்துருக்கும். இந்த வேலைக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 30 நவம்பருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மாவட்ட வாரியாக அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு மாவட்ட வாரியாக வந்து பார்த்தோன்னா வருவாய்த்துறையிலேருந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. மாவட்ட வருவாய் அலகிலிருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு மாவட்ட வாரியாக இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 500 மேலே வந்து பார்த்தோன்னா இந்த துறையிலேருந்து உங்களுக்கான வேகன்சி வந்து காலியாக தான் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா 38 மாவட்டத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்களே தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா டெமோ அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதையெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் இணைச்சி இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணும் பதிவு தபால் மூலம், அதாவது பார்த்தோன்னா ரேஷர் போஸ்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 30 நவம்பர் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஈவினிங் 5 PM நீங்கள் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் இணைச்சி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. டைரெக்டாக வந்து பாருங்கள் தகுதியுடையவர்களை வந்து பார்த்தோன்னா நேர்முகத் தேர்வுக்கு வந்து நாங்கள் வந்து ஸோ அழைப்பானை வந்து அனுப்பப்படும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நேர்முகத் தேர்வுக்கு வந்து பார்த்தோன்னா அழைப்பு கடிதம் வந்து விடுவாங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதுக்கான செலெக்ஷன் வந்து இருக்க போகுது. இதில் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 18 வயசு வந்து இருக்கணும். அதிகபட்சமாக வந்து பாருங்கள் பிசி எம்பிசியாக இருந்தால் உங்களுக்கு வந்து 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சியாக இருந்தால் 37 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். முன்னாள் இராணுவத்தினர் இருந்தால் 53 வயசு வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். ஹெவி மோட்டர் வெஹிக்கிளுக்கும் டிரைவிங் லைட் மோட்டர் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். அந்த ஓட்டுநர் பணியில் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 வருடம் வந்து பார்த்தோன்னா அனுபவம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் எந்த கேட்டகரியில் போஸ்டிங் வந்திருக்குன்னா ஈப்பு ஓட்டுநர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா ஜீப் டிரைவர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இனசுழச்சி அடிப்படையில் வந்து இந்த வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த வருவாய்த்துறையிலேருந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து வரப்போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நீலகிரி மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. எல்லா மாவட்டத்தில் இருக்கிறீங்கமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் மாவட்ட வரையும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து வரும். வரும்போது உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்கள் மாவட்டத்தோட பெயரை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.